Welcome to Let's Make Easy சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிளாக் ஹல்வான்னு சொல்லலாம், அல்லது ரைஸ் ஃப்ளார் ஹல்வான்னு கூட சொல்லுவாங்க. ரைஸ் ஃப்ளார் ஹல்வா அல்லது பிளாக் ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கோக்கனட் மில்க், ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம மீடியமா 3 கப் எடுத்து வச்சிருக்கேன். ரைஸ் ஃப்ளார் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். ஜாகரி 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். காரமம் பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வாசனை அதிகமாக வேணும்னா 1.5 டீஸ்பூனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் 2 டேபிள்ஸ்பூன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீ பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த பிளாக் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க செய்யறத பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கோக்கனட் மில்கில் ஜாகரியை போட்டு கலந்து நல்லா கலந்துக்க போகிறோம். கலந்துட்டு வடிகட்டிட்டு அது கூட ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜாகரியை கலந்துட்டு வடிகட்டும் போது உங்ககிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு கோக்கனட் மில்கில். நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் ரைஸ் ஃப்ளவரை அதோட ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஜாகரி, கோக்கனட் மில்க், ரைஸ் ஃப்ளவர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டிக்க போகிறோம். அப்படியே செய்யணும்னா ஜாகரியில் அழுக்கு இருந்தால் எடுக்கிறதுக்காக, அப்படி நான் வாங்குகிற ஜாகரி சுத்தமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா டைரெக்டாக வடிகட்டாமல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் ஃப்ளவர் சேர்த்து கலந்து விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம கலந்து வச்சுருக்க பாலை வடிகட்டிக்கிறோம். எந்த வானலில் செய்ய போகிறீங்களோ அந்த வானலில் இந்த கலவையை வடிகட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வானலில் செய்கிறதுனால இதில் வடிகட்டிருக்கேன். வடிகட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா வானலில் ஊற்றிட்டு அப்படியே கைவிடாமல் கிண்ட வேண்டியதான். சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க. ரைஸ் ஃப்ளவர் இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருந்தோம். கொஞ்சம் திக்காகி வரும்போது 15 to 25 minutes ஆகும் திக்காகி வர்றதுக்கு. அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்க போகிறோம். வேணும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டிடுச்சு. இன்னும் திக்காக சுண்டணுங்க. எனக்கு 15 to 18 minutes ஆயிருக்கு கம்ப்ளீட்டாக. 18 minutesக்கு இந்த அளவுக்கு சுருங்கியிருக்கு. இதுக்கப்புறமா நல்லா பபுள் ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா கம்ப்ளீட்டாக அடக்கி வச்சுருங்க, இல்லைன்னா மேலே குப்பிளிச்சிக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஹரிடாக எந்த ஸ்வீட்டுமே பண்ணாதீங்க. ஸ்வீட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன டிப் தான், பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஹரிடாக இருக்கும்போது ஸ்வீட்ஸ் எதையுமே ட்ரை பண்ணாதீங்க, செய்யாதீங்க. வீக்கெண்டில் செஞ்சு பாருங்கள், வீக் டேஸில் செய்யாதீங்க. ஏன்னா பேஷன்ஸும் டைம் கன்சியூம் மட்டும்தான் ஸ்வீட் செய்யறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இதில் நெய் சேர்க்கும் போது உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், நம்ம போடும்போது லிக்விட் ஊற்றும் போது லைட் ப்ரௌனாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சமாக டார்க் ப்ரௌனாக இருக்குது. நல்ல பபுள்ஸ் வருது. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். நான் சிம்மில் வச்சுட்டு கீ ஆட் பண்ணுறேங்க. சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சைஸில் அதே மாதிரி ஒட்டியிருக்கிறத, பேனில் ஒட்டியிருக்கிறத எடுத்து விட்டுருங்க. அப்பப்போ எடுத்து விட்டுட்டிங்கன்னா கருகி போகாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கீ விட்டுக்கிறேன். இந்த கீ போட்ட கீ ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுற போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டுடுச்சு அந்த கீ போட்டு. வாசனை சூப்பராக வருங்க. நம்ம செய்யும் போதே அந்த கோக்கனட் ஸ்மெல்லோட வாசனை சூப்பராக இருக்கும். லெஃப்ட் ஓவர் கீயை ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுற போகிறோம். இதோட பதம் பார்த்தீங்கன்னா டார்க் கலராக சேஞ்ச் ஆகும், பிளாக் கலராக சேஞ்ச் ஆகும். அதே நேரம் பேனில் ஒட்டாமல் நம்ம ஊற்றுன கீ வெளியில் கசியும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட போறோம். நான் எடுக்கும்போது உங்ககிட்ட காட்டுறேன். 1 டீஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறேன். நெய் விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கேஷ்யூ ஆட் பண்ணிக்க போறோம். கேஷ்யூ ஆட் பண்ணிட்டு காரமம் பவுடர் ஆட் பண்ணிக்க போறோம். நெய் சேர்த்தாச்சு. சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிரும். கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் கேஷ்யூக்கு பதிலாக பாதாம் கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நட்ஸ் சேர்க்கறது
இப்பயே சைட்ஸ்ல பேன்ல ஒட்டாம வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊத்துன கீ சைட்ல வரும், அந்த அளவுக்கு வர வரையும் கலந்துக்க போறோம். இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்க காடமும் ஆட் பண்ணிக்க போறோம். பாருங்க, நீங்க எந்த பாத்திரத்துல மோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துல கொஞ்சமா நெய் தடவி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கப்ல மோல் பண்ண போறேன். மோல் பண்ணிட்டு இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி போறேன், இப்படி கவுத்து வச்சுக்க போறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பாத்திரத்துல மோல் பண்ணணும்னு தோணுதோ அந்த பாத்திரத்துல நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விட்ட நெய் கொஞ்சமா சைட்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம விட்ட நெய் ஃபுல்லா மூணு டீஸ்பூன் நெய் விட்டோம் இல்லையா, அந்த மூணு டீஸ்பூன் நெய்யும் வெளியில வரும். அந்த அளவுக்கு இதை சுருண்டணும். சுருளும் போது அதோட கலர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். பாருங்க, முன்னாடி லைட் ப்ரௌனா ஊத்தணும், அப்புறம் கொஞ்சம் டார்க் ப்ரௌனா ஆச்சு, இப்ப பாருங்க ரொம்ப பிளாக் ஆகுற மாதிரி ஆகுது. பாருங்க, நம்ம விட்டகி ஃபுல்லா வெள்ள வந்துருச்சு, வானல்ல ஒட்டாம வருது. பாருங்க, இப்படி சுத்தி பாத்தீங்கன்னா வானல்ல ஒட்டாம வரும். இதுதான் இந்த அளவுக்கு அடுப்பை நிறுத்திட போறோம். நிறுத்திட்டு எந்த பாத்திரத்துல நீங்க மோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துல ஊத்திடுங்க. நான் அடுப்பை அமர்த்திட்டேன். நான் உங்ககிட்ட ஊத்திட்டு வெட்டும் போது காட்டுறேன். பாருங்க, நான் இத கப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா கப்ல தட்டில மாத்திட்டு கட் பண்ணும் போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதே மாதிரி நீங்க வந்து கடையில வாங்கி கோகனட் மில்க்ல செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க, நல்லாவே வராது, டேஸ்ட் நல்லா இருக்காது. ஹோம்மேட் கோகனட் மில்க்ல ட்ரை பண்ணா மட்டும்தான் இதோட டேஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கும். ரொம்ப சூப்பரான, அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்னு கூட இதை சொல்லலாம். பாருங்க, ரெஸ்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம கவுத்து வச்சிருக்கோம், எடுத்துக்க போறோம். இப்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, ஒட்டாம கட் பண்ணிக்க போறோம். பாருங்க, க்ளோஸ் அப்ல காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நான் சர்விங் பிளேட்ல மாத்திட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குதுன்னு. நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.